ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக வெளியான டீப் சி மியூட்டன் ஸ்னேக் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த படம் யூடியூப்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி யூடியூப் அண்ட் அதர் ஓடிடிஸ்ல ஃப்ரீயா அவைலபிளா இருக்கிற மூவிஸ் அண்ட் சீரிஸ் உடைய பிளே லிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வூ யாங் டைரக்ஷன்ல யிக்ஸின், ஜாவ், ஜியாயி, அமரோ மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 20 minutes இருக்கு. இப்ப இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்திரலாம். பாம்புகளை வச்சு செய்யற ஒரு ரிசர்ச் தப்பா போக ஆராய்ச்சி கூடத்துலன்னு தப்பிக்கிற ஜெயின் ஸ்னேக் கடல்ல கலக்குது. ஒரு கட்டத்துல படத்துடைய கதாநாயகன் போற ஒரு ஷிப்ல அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. கதாநாயகனும் கப்பல்ல இருந்த அந்த பாசஞ்சர்ஸும் ஜெயின் ஸ்னேக் கிட்ட இருந்து அவங்களோட உயிரை காப்பாத்திக்க முடிஞ்சதா அப்படின்றதா இந்த படத்துடைய கதையை. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பாத்திரலாம். தமிழ் டப்பிங், நீட்டர் லிப்சிங் கூட ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சினிமாடோகிராபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டா கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல இருக்கிற அந்த ஸ்னேக் அட்டாக் சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காவும் ஒரு விஷுவல் ட்ரீட்டாவும் இருந்தது பாக்கிறதுக்கு. ஸ்னேக் அட்டாக் மூவி ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான நிறைய காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. சிஜி ஒர்க் எடுத்துட்டீங்கன்னா ஸ்னேக் சம்பந்தப்பட்ட அந்த சிஜி ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா பண்ணிருந்தாங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பாக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதே நேரத்தில் மற்ற சிஜி ஒர்க், அதாவது ஹெலிகாப்டர் மாதிரி சில இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க, அது எல்லாமே பாத்தீங்கன்னா சிஜி தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது அப்புறமா தெரியும். அதே மாதிரி இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைய வந்து வச்சிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அன்வான்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸா தான் இருக்கும். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்னேக் அட்டாக் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல தொடர்ந்து ஸ்னேக் அட்டாக் சீக்வன்ஸே வைக்கும்போது ஒன்றொன்றா ஒரே மாதிரியான விஷயத்தை பாக்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வரும். கேரக்டர் ஆர்க் டெவலப் பண்ண சரியா பண்ணல, சோ எந்த கேரக்டருமே நமக்கு கனெக்ட் ஆகல. இந்த படத்துல நிறைய லாஜிக்கல் லூப்ஹோல்ஸ் இருக்க தான் செய்து. கதைக்களும் நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதைக்களும் தான், புதுசா அந்த ஒரு விஷயமே இந்த படத்துல இல்ல. சைனீஸ் கிரீச்சர் மூவி வழக்கப்படி ஒரு பெரிய ஜெயின் ஸ்னேக், அதுக்கப்புறமா சின்ன ஸ்னேக்ஸ் நிறைய வந்து வச்சிருப்பாங்க. படம் முழுக்கவே பாத்தீங்கன்னா அந்த கிரீச்சர்ஸ் கிட்ட இருந்து எல்லா கேரக்டர்ஸும் வந்து தப்பிக்கிறதுக்காக ஓடிட்டே இருப்பாங்க. இதே ஃபார்மேட் தான் இந்த படத்திலயும் யூஸ் பண்ணிருக்காங்க. படம் முழுக்க ஃபாலோ பண்ற மாதிரியான ஒரு லைக்கபிள் கேரக்டரும் படத்தை ஹோல்ட் பண்ற மாதிரியான நல்ல கான்ஃபிளிக்டும் மிஸ்ஸிங்கா இருக்கு. படத்துடைய பேசிங் ஸ்னேக் அட்டாக் சீக்வன்ஸ்ல ரேசியா இருக்கும், மற்ற காட்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா டிராக் ஆகுது அப்படின்றதா உண்மை. உங்களுக்கு கதையை பத்திலாம் கவலை இல்ல, ஜஸ்ட் ஒரு மூணு ஸ்னேக் அட்டாக் சீக்வன்ஸ் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் உங்களுக்கானது. படத்துல அடல் கண்ட் இருக்கு, இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பாக்காதீங்க. டீப் சி மியூட்டன் ஸ்னேக் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.